வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் செஞ்சால் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பருப்புலாம் லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சது அப்படின்னா அந்த சட்னியில் ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. அதனால் லேசாக சிவந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன இஞ்சியை 2 இல்லை 3 துண்டாவும் நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கிடலாம். 7-10 பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய பூண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 7 சேர்த்தா போதும், இல்லைனா சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் 10 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆனால் தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அதுக்கேற்றப்பல சேர்த்துக்கோங்க. 10 சிகப்பு வத்தல் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 3 சேர்த்துக்கிடலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம், சின்ன சைஸ்னா 4 எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்திருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும், அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிடும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு, அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. 2 இல்லை 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் திருப்பி இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம இந்த சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கார சட்னி ரெடி. இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.